இயற்பியலுக்கான நோபல் பரிசு அமெரிக்கா மற்றும் கனடா விஞ்ஞானிகளுக்கு பகிர்ந்தளிப்பு. செயற்கை அறிவியல் தொழில்நுட்பம் மூலம் மிஷின் லேர்னிங் தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக கௌரவம். அதிமுக அமைப்பு செயலாளர் பொறுப்பில் இருந்து தளவாய் சுந்தரம் நீக்கம். குமரியில் RSS பேரணியை தொடங்கி வைத்ததால் நடவடிக்கை. தம் மீதான நடவடிக்கையால் கவலை இல்லை என்று தளவாய் சுந்தரம் கருத்து. RSS அமைப்பில் இணைய வேண்டும் என்று தளவாய் சுந்தரத்திற்கு H. ராஜா அழைப்பு. சிதம்பரம் நடராஜர் கோவில் தீட்சிதர்கள் 5 பேர் மீது வழக்கு பதிவு. கோவிலில் கிரிக்கெட் விளையாடியதை வீடியோ எடுத்த VCK நிர்வாகியை தாக்கிய புகாரில் நடவடிக்கை. இருபது ஆண்டு சட்ட போராட்டத்திற்கு பின் 50 கோடி மதிப்பு சொத்துக்களை மீட்ட நடிகர் கவுண்டமணி. நீதிமன்ற உத்தரவை அடுத்து கட்டுமான நிறுவனத்தின் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். ஜம்மு காஷ்மீரில் அதிக இடங்களை கைப்பற்றிய காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைக்கிறது. மீண்டும் முதலமைச்சராகிறார் உமர் அப்துல்லா. ஹரியானாவில் 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது பாஜக. வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்தில் முன்னிலை பெற்ற காங்கிரசுக்கு அடுத்தடுத்த சுற்றுகளில் பின்னடைவு. ஜுலானா தொகுதியில் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் வெற்றி. ஹரியானா முன்னாள் துணை முதலமைச்சர் துஷ்யந்த் சௌதாலா படுதோல்வி. தமிழ்நாட்டில் நாளை 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். 38,698 கோடி ரூபாய்க்கான 14 புதிய முதலீட்டு திட்டங்களுக்கு ஒப்புதல். தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். சொத்து வரி உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தல். பாஜகவுடன் கூட்டணி அமையலாம் என திண்டுக்கல் சீனிவாசன் சூசகம். அரசியலில் நிரந்தர எதிரியும் இல்லை, நண்பனும் இல்லை என விளக்கம். மெரினாவை தொடர்ந்து தாம்பரத்திலும் விமானப்படை வீரர்கள் சாகசம். அணிவகுப்பில் பங்கேற்ற 2 வீரர்கள் மயங்கி சரிந்ததால் பரபரப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.